எல்லோரும் கவனிக்க வேண்டும். இன்று வாசிக்கப்பட்ட வாசகங்கள் எல்லாம் இறைவன் நமக்கு நித்திய வாழ்வை தரக்கூடிய இயேசுவின் திருவுடலை முன்னறிவித்த வாசகங்கள். இறுதியாக வாசிக்கப்பட்ட நற்செய்தி இயேசு தாமாகவே சொன்ன வார்த்தைகள். இவைகளெல்லாம் ஒன்று இணைத்து பார்க்கின்ற பொழுது இயேசு தம் உடலையும் தம்முடைய இரத்தத்தையும் நம்முடைய மீட்புக்காக தந்த ஒரு வரலாற்று நிகழ்வை நாம் நினைவு கூற வேண்டும், விசுவசிக்க வேண்டும், நம்ப வேண்டும் என்பதற்காகத்தான். கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இது ஒரு மாபெரும் விசுவாச நிகழ்ச்சி. இன்னும் ஒரு சில சபையார் இருக்கின்றார்கள், அவர்களும் நற்கருணையை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் பெரும்பாலான பிரிந்த சபையினர் நற்கருணையை நாம் நம்புவது போல ஏற்றுக்கொள்வது கிடையாது. அவர்கள் பாணியிலே விளக்கம் தருகிறார்கள், அதோடு அவர்கள் அதை நிறுத்திக் கொள்கிறார்கள். அதனால் தாய் திருச்சபை, கத்தோலிக்க திருச்சபை தொடக்கத்திலிருந்து திருத்தூதர்கள் எதை நம்பி வந்தார்களோ அதன் பிறகு முதல் திருச்சபை எப்படி அதை ஏற்றுக்கொண்டதோ அதை தான் தொடர்ந்து இன்று வரை நாம் நம்பி வருகிறோம். இதை படிப்படியாக நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும். பிரிந்த சபையினர் அநேக சபையினர் இதை ஏற்றுக்கொள்வது கிடையாது. அதற்காக நாமும் நம்முடைய நம்பிக்கையிலிருந்து பின்வாங்கிவிட முடியுமா? இல்லை, பின் வாங்கக்கூடாது. இயேசு நற்கருணையில் தம்முடைய உடலோடும் ஆன்மாவோடும் தேவ ஸ்வாபத்தோடும் மனித ஸ்வாபத்தோடும் இருக்கிறார் என்பதை நாம் விசுவசிக்கிறோம். இதை விசுவசிப்பதற்காக இவ்வொரு இப்படிப்பட்ட மாபெரும் ஒரு திருவழிபாட்டு நிகழ்ச்சியை தந்து அதை நாம் கொண்டாட வேண்டும், மீண்டும் ஒரு முறை புதுப்பித்து கொள்ள வேண்டும் என்று தாய் திருச்சபை விரும்புகிறது. சரி, இதுதான் முன்னுரை. இன்னும் மறை உரையை ஆரம்பிக்கலை. அதுக்கு முன்ன உங்களை ஒரு சில பேர் கேள்வி கேட்க போகிறேன், கேட்கட்டுமா? சரி, இங்கே மைக்கில் வந்து தான் பதில் சொல்லணும். நீங்கள் அங்கே சொன்னீங்கன்னா யாருக்கும் கேட்காது. பெண்களிலே இருவர், ஏன்னா பெண்களுக்கு இப்பொழுது ரொம்ப மதிப்பு ஜாஸ்தி கூடி போச்சு. ஆண்களிலே ஒருவர். சின்ன சின்ன கேள்வி தான் கேட்பேன், பூசை முடிந்த உடனே உங்களுக்கு பரிசு இருக்கிறது. ஆகவே நீங்கள் யாராக ரெண்டு பேர் வாங்க. ஏன் பக்கத்தில் பார்க்குற? வந்த நீ வா, பக்கத்தில் பார்த்தா என்ன அர்த்தம்? நீ ஏஞ்சி போடியே அப்படின்னு அர்த்தம். நீங்கள் சொல்லக்கூடாது யாரா ரெண்டு பேர். ஒன்று பார்த்தியா, தைரியம்னா இப்படி தான் இருக்கணும். வா தமிழ் பெண்மணியே, வருக வருக. இன்னும் ரெண்டு, இன்னும் ஒன்று. எழுந்துரு. சில பேர் ஏஞ்சி ஏஞ்சி உட்காடுறாங்க, அப்படி அப்படியே உட்காந்துக்கிறது. வெரி குட், வா மைக்கிட்ட போயிடணும். அதில் மைக்கு கையில் கொடுத்துருக்காங்கல்ல, தப்பா இதெல்லாம் கொஞ்சம் வீடியோ எடு, மறைச்சிக்காதம்மா. கொஞ்சம் முன்னப்போ, கொஞ்சம் முன்னப்போ, வீடியோ எடுக்கிறாரு. ஆ, நல்லா அழகாக எடுப்பா. எதை எதையும் எடுத்து விட்றாது, இதெல்லாம் ஒழுங்காக எடுக்கணும். கையில் வச்சுக்க. நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும். சின்ன கேள்வி தான், பயப்படக்கூடாது. இயேசு நற்கருணையில் இருக்கிறார் என்று உனக்கு யார் யார் சொன்னது? அப்பா அம்மா. பேரை காப்பாத்தின போ. ஆமா, அப்பா அம்மா சொன்ன நீ சொல்லியே சொல்லி அது சொல்லிடுச்சு.
அடுத்து ஓடி கம்பெனியன் கிளாஸ் எடுக்கிற டீச்சர்ஸ் கோடை காலத்துல சொன்னாங்களா எனக்கு கோடை நாடுன்னு கேட்டது யார் சொன்னது புதினன்ம கிளாஸ் எடுக்கிற டீச்சர்ஸ் எந்த டீச்சர்ஸ் சொன்ன ரெண்டு அப்புறம் ஃபாதர்ஸ் ஃபாதர்ஸ் உண்மையாவே சொன்னாங்களா சும்மா விட்றியா உண்மையாவே சொன்னாங்க ஃபாதர் அவங்க அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்களே இது எப்படி உங்களுக்கு தெரியும் ஃபாதர்ஸ் சொன்னாங்க கோடைகால கேட்டகரிசன் டீச்சர்ஸ் சொன்னாங்க அப்பா அம்மா சொன்னாங்க இன்னும் ஒன்று சொல்ல நீ மறந்துட்ட அது யாராவது உங்களை யாராவது சொல்கிறாங்களான்னு பார்ப்போம் நீ சொன்னதெல்லாம் ரொம்ப சந்தோஷம் மைக் அந்த பெண்மணிக்கிட்ட கொடுத்துட்டு நீ போயிடு சின்ன கேள்வி தான் உனக்கு வார்த்தைலாம் பெரிய கேள்வி வரும் வேறு யார் சொன்னது அங்கே தான் இருக்கு நீ விழாவே அங்கே தான் இருக்கு யார் சொன்னது நல்லா சிரிக்கிற யார் சொன்னது இல்லைன்னா நான் சொல்லிட்டு ப்ரைஸ் நான் வாங்கிக்குவேன் ஆ சரி வேறு கேள்வி கேட்கட்டா சரி நற்கருணியில் இயேசு பூச நேரத்தில் எந்த நேரத்தில் இறங்கி வர்றார் எந்த நேரத்தில் இயேசு அப்ப வடிவில் ரசத்தில் இறங்கி வர்றார் எந்த நேரம் ராவு காலமா ராவு காலம் இல்லையா யமகண்டமா சொல்லு 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 இல்லை சத்தமாக சொல்லு மைக்கு பக்கத்தில் வச்சுங்கிறிய எந்த நேரத்தில் இயேசு இறங்கி வர்றார் உனக்கு தெரியும் நிச்சயமாக தெரியும் சொல்லு நற்கரணை நேரத்தில் எப்போ எந்த நேரத்தில் வர்றார் பூசையில் ஏன் ஃபாதர் பார்க்குற சரி உனக்கு தெரியும் ரொம்ப கூச்சப்படுற பையனுங்கள் ஏறா ஒரு வெரி குட் போகாது சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் பரிசு உண்டு பரிசு கொடுத்து என்ன ஃபாதர் சொல்லணும் ஆ அப்பத்தை இப்படி காட்டும் போது வருவார் அப்ப தூக்கி காட்டுமா சரி சரியா சொல்லு சரியா சொல்லு பூசையில் எந்த நேரத்தில் இயேசு அப்ப வடிவிலும் ரசத்தினுடைய எந்த நேரத்தில் வர்றார் மிடில் ஆஃப் தி மாஸ் வருவார் மாஸ் நடுவில் வர்றார் மாஸ் நடுவில் வர்றாரா நல்ல வேளை சென்டரில் வராருன்னு சொல்லாத கூட்டிய எந்த நடுவில் அப்பத்தை நடுப்பூசையில் வர சொல்லு நடுப்பூசையில் நீங்க அப்பத்தை எடுத்து காட்ட சரியான விடை கை தட்டு இது என்ன பரிசை எதிர்பார்க்குற எங்களால் முடிந்தது ஒரு 60 லட்சம் பொறுமான வீடு அதுக்கு மேலே 1 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்க முடியாது ஜாக சரி நீங்கள் சரியான விடைச்சு சரி ஓகே இன்னொரு கேள்வி கேட்டேன் அதுக்கு என்ன தெரியுமா பதில் இயேசு நற்கருணையில் இருக்கிறார்னு யார் சொன்னது இயேசுவே தான் சொன்னார் இயேசுவே தான் சொன்னார் அவரே தான் சொன்னார் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து எல்லாம் தயாராக இருக்கிறீங்களா இயேசு நற்கருணை இருக்கிறாருன்னு எழுந்துரு எழுந்துரு பா எழுந்திருக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் அது உடம்பு பெரிய உடம்பா நம்பர் பட்டு நினைச்சிட்றேன் இயேசு நற்கருணையில் இருக்கிறார் என்பதை விசுவசிக்கிறீர்கள் நம்புறீங்களா நம்புறீங்களா அவரை பெறுவதற்காக தயார் செய்திருக்கிறீர்களா தயார் செய்திருக்கீங்களா ஆ தயார் செய்யுங்களா சாப்பிட்டு வந்தவங்கெல்லாம் கை தூக்கு ஆ தூக்க சாப்பிட்டு வந்தவங்கெல்லாம் கை தூக்கு இட்லி வடை ஆ சாப்பிடாத வந்துக்கிறீங்க சாப்பிடாத வந்தவங்கெல்லாம் கை தூக்கு சில பேர் ரெண்டுக்குமே கை தூக்கலை என்ன அர்த்தம் பொய் பாதி பொய் பாதி புழுவு சாப்பிடாத வந்தவங்களாம் கை தூக்கு இங்கிலீஷ் மீடியமா அதான் நான் சொல்கிறது ஒழுங்கலை சரி சாப்பிடாமல் இருந்தால் தான் நல்லது நிறைய வயிறு நிறைய சாப்பிட்டு வரக்கூடாது உங்களுக்கு நற்கருணை வழங்க
பங்கு குருவானவர் அவர்களும் மற்ற குருக்களும் பங்கு பேரவை உறுப்பினர்களும் பெற்றோர்களும் நாங்கள் அனைவரும் ஏக மனதாக சம்மதித்து இதை உறுதி செய்கிறோம். இப்போ நான் சொல்ல போகிறதெல்லாம் நீங்களும் கவனிச்சிக்கிட்டு வரணும். நான் கத்தி பிரசங்கம் வைக்க முடியும், ஏன் கத்துறீங்க அப்படின்னு சொல்லிடுவீங்க. ஆகவே நான் மெதுவாகவே பேசுகிறேன், உங்கள் காதில் விடற மாதிரி நான் பேசுவேன், அதை நீங்கள் எட்டுப்போம். ஏசு தம்முடைய உடலையும் இரத்தத்தையும் நாம் நினைப்பது போல மனுஷ உடல் மனுஷ ரத்தம் அழிந்து போகிற சரீரம், அதனால தான் சீக்கிரம் கல்லறைக்கு கொண்டு போயிடுறாங்க. ரொம்ப நேரம் வச்சுருந்தா உப்பிடும் உடம்பு, உம்பிடும் உதடுகிறதெல்லாம் பிசிக்கும், கண்ணுகள்லாம் உருட்டின்னு வந்துடும். நம்முடைய உடல் போல நம்முடைய ரத்தத்தை போல அல்ல. ஏன் இயேசுனுடைய உடல் நம்முடைய உடல் போன்றது அல்ல, நம்முடைய ரத்தத்தை போன்றது அல்ல. நாம் இறந்த உடனே ஏன் சாவறதுக்கு முன்னே நம்ம உடம்பு நாறுது, செத்த பிறகு மொத்தமாக நாறிடும், மொத்தமாக அழிந்து ஒன்றுமில்லாமல் மண்ணோட மண்ணை அழிஞ்சிடும். இயேசுவினுடைய உடல் அப்படிப்பட்ட உடல் அல்ல. இது யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. பங்குசாமியார் என்னை விட அதிகமாக ரொம்ப நுணுக்கமாக சொல்லுவார், அதிகம் படித்தவர். என்னுடைய சிந்தனையில் வந்து தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இயேசுவினுடைய உடல் மேலிருந்து வந்த உடல், அதுதான் தந்தை கிறிஸ்துராஜ் அவர்கள் வாசித்தார், நானே மேலிருந்து வந்த அப்பம். இயேசுவினுடைய உடல் மேலே இருந்து வந்த உடல், கீழே இருந்து வந்த உடல் அல்ல. இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட உடல், கடவுளே மனிதனாக வந்த உடல். ஆகவே அது கடவுளின் உடல். கடவுளின் உடல் அழியுமா? கடவுளின் உடல் அழியுமா? அழியா. மனுஷன் உடல் அழியுமா? அழிஞ்சிடும். கடவுளுடைய உடல் அழியாது. மனிதனாக இருந்தாலும், மனித உடல் எடுத்து அவர் வந்திருந்தாலும், அது கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட உடலானதுனால அது அழியவே அழியாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், அந்த உடல் கன்னியின் வயிற்றிலே கருத்தாங்கி பரிசுத்தமாக வளர்ந்த உடல். அழியுமா? அழியாது. கன்னியினுடைய வயிற்றிலே அது கருவாகி வளர்ந்த கன்னின்னா பரிசுத்தமான கன்னிமரியால் பரிசுத்தமான அந்த தாயினுடைய உடலிலே கருப்பையிலே வளர்ந்த உடலானதுனால அது அழியாது. கடவுளிடமிருந்து வந்த உடலாக இருப்பதனால அழியாது. கன்னியின் வயிற்றிலே அது வந்து வளர்ந்த உடலானதுனால அது அழியாது. எந்த துறையிலும் இயேசுனுடைய உடல் அழியவே அழியாது. பாவம் செய்யாத உடல், ஞாபகத்தில் வச்சுக்கோ நற்கருணை பக்தர்கள், இது நல்லா ஆழமாக மனசில் பதிய வச்சுக்கணும். பாவம் செய்யாத உடல், பாவம் செய்யாத இவர் கடவுள், கடவுள் மனிதர். யோவான் நற்செய்தி 8 யோவான் நற்செய்தி 8 46 வசனத்தில் எடுத்து படிச்சுப்பார். எல்லோரும் கொண்டாந்து என்ன எடுத்து படிச்சு பாருங்க. ஒரு சில பேருக்கு பின்னால் இருக்கிறவங்களுக்கு கேட்காது, நானே சொல்லிடுறேன். யோவான் நற்செய்தி 8:46 அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? நீங்கள் யாராவது கடவுள் கேட்குறார், யூதர்களை பார்த்து கேட்குறார், யூதர்களுக்கு விசேஷமாக பரிசேயர்களுக்கு என்ன நோக்கம்னா, எப்போ பார்த்தாலும் தப்பு கண்டுபிடிக்கிறது தான் நோக்கம். இயேசுவை பார்க்கும்போதெல்லாம் ஏதாவது தப்பு கண்டுபிடிச்சி அவரை சும்மா சத்தாச்சிக்கினே இருப்பான். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அந்த பரிசேயர்களையும் மற்ற யூதர்களையும் வைத்துக்கொண்டு ஒரு கேள்வி, ஒரு சவால் விடுறார். என்ன சவால் விடுறார்? உங்களில் யாராவது நான் பாவம் செய்திருக்கிறேன் என்பதை நிரூபிக்க முடியுமா? நிரூபிக்க முடியுமா? அந்த நேரத்தில் தான் எல்லாரும் சைலண்ட் ஆகிட்டானுங்க. இது வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்தவனுங்க, தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருந்தவனுங்க, அந்த கேள்வி கேட்கும்போது யாரும் வாய் திறக்கலை.
நான் பாவத்தில் இருக்கிறேன், பாவம் செய்தேன் என்று உங்களில் யாராவது நிரூபிக்க முடியுமா? ஆகவே பாவம் செய்யாதவரின் உடல் ரத்தம் அழியாது, பாத்தியா? அழியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த நேரத்தில் யாரும் பதில் சொல்ல, ஆகவேதான் மூணாவது பாயிண்ட்டு, இயேசு நற்கருணை ஏற்படுத்தி பெரிய வியாழக்கிழமை என்று தன்னுடைய அப்போஸ்தலர்களுக்கு கொடுக்கும் பொழுது, இது என்னுடைய உடல், இதை எடுத்து உண்ணுங்கள், இது என்னுடைய ரத்தம், இதை வாங்கி பருகுங்கள் என்று சொல்லும் பொழுது அப்போஸ்தலர் ஒருத்தர் கூட வாயை திறக்கவே இல்லை. மற்ற நேரத்திலாவது கேட்பாங்க, புரிந்து கொள்ளாத நேரத்தில் ஆண்டவர் கேட்டு விளக்கம் கேட்பாங்க. இந்த நற்கருணை ஏற்படுத்தும் போது அப்போஸ்தலர்கள் வாயை திறக்கவே இல்லை. என்ன இங்கே வாய் தந்து பேசுறதுக்கு இங்கே என்ன இருக்கு? ஆண்டவர் தம்மை முழுவதும் கொடுத்துட்டாங்க. இந்த முழுவதும் கொடுத்த பிறகு அப்புறம் இதில் என்ன விளக்கம்? ஆகவே தான் இன்றைய பூசையில் ஜபத்தில் குருவானவர் படித்ததை நீங்கள் கேட்கலாம். கேட்டீங்களே என்னமோ இங்கே இருக்கு, இன்னொரு முறை படிக்கிற பாரு. இறைவா நீ ஜபம், இறைவா இந்த வியப்புக்குரிய திருச்சாதனத்திலே, வியப்புக்குரிய திருவருட்சாதனம், என்ன வியப்பு? வாட் இஸ் த வண்டர் ஹியர்? என்ன வியப்பு இதில்? கடவுள் தம்முடைய உடலையும் ரத்தத்தையும் நமக்கு உணவாகவும் பானமாகவும் கொடுக்குறாரே, கொடுத்துட்டாரே, இது என்ன, இது எப்படி புரிஞ்சுக்கிறது, என்ன, எங்கே கேள்வி எங்கே கேட்கறது என்று யாரும் பேசவில்லை. வியப்புக்குரிய திருவருட்சாதனம் என்றால் நற்கருணை தான். போற இடங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், வியப்புக்குரிய ஞான ஸ்நானம் சொல்றதில்லை, வியப்புக்குரிய உறுதி பூசல்னு சொல்றதில்லை, வியப்புக்குரிய திருமணம் சொல்றதில்லை. வியப்பு தான் ஆனால் சொல்றதில்லை. வியப்புக்குரிய திருமணம் யாருன்னா சொல்றானா? இல்லை. வியப்புக்குரிய அவஸ்தை பூசல், ஆமாம், சில டைமில் அவஸ்தை அப்படி தான். நான் 20 வருஷம் ஒருத்தருக்கு நன்மை கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன், 20 வருஷமாக நல்லா இருக்கிறார், இருந்தார், இப்போ இறந்துட்டார். 20 வருஷமாக அவர் அந்த நோயில் இருந்தது ஒரு வியப்பு தானே, ஆனால் அது அப்படியே சொல்கிறதில்லை. நோயில் பூசுதலை, திருமணத்தை, ஞான ஸ்நானத்தை, உறுதி பூசுதலை, வியப்புக்குரிய திருவாரூர் சாதனங்கள்னு சொல்கிறதில்லை. நற்கருணையை மட்டும்தான் வியப்புக்குரிய திருவாரூர் சாதனம் என்று சொல்கிறோம். காரணம், எல்லாம் வல்ல இறைவன் தம்முடைய உடலையும் ரத்தத்தையும் நமக்கு கொடுத்தது பெரிய வியப்பு தானே. இது இன்னொன்று என்ன, நமக்காக வந்த உடல் அது நாம் தான் வச்சுக்கணும், அவருடைய உடல் அவருக்கு அல்ல, அவருக்காக வந்த உடல் அல்ல அது. இயேசு எடுத்த உடல், இயேசு கொண்டு வந்த ரத்தம் அவருக்காக அல்ல, நம்முடைய பாவங்களை கழுவுவதற்காக சிந்தப்பட்ட ரத்தம், நமக்காக சிலுவில் அறையப்பட்ட உடல். ஆகவே நமக்காக வந்த அந்த உடலும் ரத்தமும் நமக்கு தான் தரப்பட வேண்டும். அதை மீதி எடுத்து மோட்சத்துக்கெல்லாம் போடு, மீதி ஆண்டவர் அங்கே இருக்கிறாருன்னா அது தெய்வீகம், தெய்வீக பிரசன்னம், அங்கே மோட்சத்திலும் இருக்கலாம், நற்கருணையிலும் இருக்கலாம், அது வேறு விஷயம். நமக்காக வந்த உடல் அதை நாம் தான் உண்ண வேண்டும், நாம் தான் அவருடைய திரு ரத்தை பருக வேண்டும். இப்படி செய்தால் என்ன நடக்குது, என்ன இப்படி செய்தால் என்ன நடக்குது, வாட் இஸ் த ரிசல்ட் ஆஃப் கன்சியூமிங் த பாடி அண்ட் பிளட்? நாம் அவராக மாறணும், நாம் கிறிஸ்துவாக மாறணும். கிறிஸ்துவின் உடலாக நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது, கிறிஸ்துவின் ரத்தத்தை நாம் பருகும் பொழுது, நாமும் கிறிஸ்துவாக மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே தான் அவருடைய உடலையும் ரத்தத்தையும் நம்ம கொடுக்குறார். எவ்வளோ ஒரு உன்னதமான ஒரு வியப்புக்குரிய திருவருட்சாதனம் பார்த்தீங்களா? கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இயேசுவுக்கே புகழ், இறைவா உமக்கு நன்றி, நற்கருணை ஆண்டவரே உமக்கு நன்றி, நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரம திவ்ய நற்கருணைக்கு சாதா காலமோ ஆராதனையும் ஸ்தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவுது. இறுதியாக நான் போகிற இடங்களெல்லாம் சொல்கிறேன், நீங்கள் மறந்துடுவீங்க, அநேக விஷயங்களை மறக்க மாட்டீங்க, இதை மறந்துடுவீங்க, இன்னொரு முறை ஞாபகப்படுத்தினா நல்லதுன்னு சொல்ல போகிறேன்.
தோமாஸ் அக்வைனாஸ் என்கின்ற இறையியல் வல்லுநரே நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், ஒரு சில பேருக்கு தெரியும். அக்வைனாஸ் அந்த பேர் உடையவர் கோயம்புத்தூர் பிஷப் ஆகிறார். அக்வைனாஸ் இந்த பேரெல்லாம் அப்போ நீங்கள் வைப்பீங்க? தோமாஸு அக்வைனாஸு சின்னப்பேர் அருளப்பெருனா இந்த யாரும் பேர் வைக்கிறதே கிடையாது. இப்போ சதீஷ், குணேஷ், புஷ், ஜார்ஜ் புஷ்னு ஒருத்தர் இருந்தாலும் அமெரிக்காவில் புஷ் 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 இது போல் தான் பேர் வச்சுருக்கிறாங்க. தோமாஸு அக்வைனாஸ்னு யார் பேர் வைக்கிறாங்க? அவர் ஒரு கற்பனை ஆள். கற்பனையில் இறையலை பற்றி நற்கருணை பற்றி சொல்லியிருக்கிறார். அந்த கற்பனை நம்ம சாமியாருங்களுக்கும் கன்னியாஸ்திரிக்கும் வருதே என்ன தெரியல, வேறு எதனா ஒரு கற்பனை வந்தால் வர. தாமஸ் அக்வைனாஸ் நற்கருணை பற்றி ஒரு கற்பனை பண்ணுறார். இந்த கற்பனை உங்களுக்கு வரணுமே பாதை, எனக்கு விதவிதமாக வருது. அதை பற்றி சிந்தித்து ஒரு தியானம் பண்ணிக்கிட்டு வரும்போது வரும். இயேசுவை பற்றி தியானம் பண்ணால் கற்பனையில் நிறைய நிறைய சிந்தனைகள், நிறைய நிறைய உண்மைகள்லாம் வரும். ஜபம் கற்பனைனா சும்மா கற்பனை பண்ணிட்டு விட்றதில்ல, அந்த கற்பனையும் ஜபம் ஆக்கணும். தோமாஸ் அக்வைனாஸ் என்ன பண்ணுறாரு, இந்த கற்பனையை பாரு. இந்த அவரை விட உங்களுக்கு கற்பனை நல்லா இருக்கு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆ, அவரை விட எனக்கு கற்பனை ஜாஸ்தியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சரி, எழுதி கொடு பார்ப்போம், அதில் என்ன கற்பனை இருக்குதுன்னு பார்ப்போம். இறைவா, சிலுவையிலே உம்முடைய தெய்வீகத்தை மறைத்து கொண்டீர். சிலுவை இருக்கா நம்ம கோயிலில்? ஆவடி கோயிலில் சிலுவை இருக்கா? அங்கே இருக்கா? இருக்கா இல்லையா? இல்லை இல்லையாடா? ஆ, சிலுவை சிலுவை கிராஸ் இங்கிலீஷ் மீடியமா நீங்கள்? நான் தமிழில் சொல்கிறோம், ஒன்று கூட புரிய மாட்டேது. இஞ்சி துண்ண குரங்காட்டம் பார்த்து நோக்கான்னுங்கிறீங்களா? கிராஸ் டா, கிராஸ். கிராஸில் என்ன நம்ம பார்க்க, கடவுளையை பார்க்க முடியுது இல்லை? சாதாரண ஒரு கொலை உண்ட ஒரு மனிதரை தான் பார்க்க முடியும். அதான் அவர் சொல்கிறார், உங்களுடைய சிலுவையிலே ஆண்டவரே உங்களுடைய தெய்வீகத்தை பார்க்க முடியவில்லை. ஒரு மனித அலங்கோலையாக கொல்லப்பட்டிருக்க அதை தான் பார்க்குறோம். உங்களுடைய தெய்வீகத்தை அங்கே பார்க்க முடியல, தேவன் இறைவன் நாங்கள் அங்கே பார்க்க முடியவில்லை. ஆனால் நற்கருணையை கொண்டா, ஓ அப்பம் கொண்டாப்பா, ஒரு அப்பத்தை கொண்டா, இங்கிலீஷ் மீடியமா? ஓஸ் இல்லை இல்லை இல்லை, பெரிய அப்பம் கொண்டாங்க. எல்லாம் பார்க்க முடியுதா இல்லையா? முடியுதா இல்லையா? சில பேர் சோடா பாட்டில் மாதிரி கண்ணாடி போட்டுன்னு இருப்பாங்க, அவங்களுக்கு கூட இதை பார்க்கலாம். அப்போ அதை பார்க்க முடியுதா இல்லையா? சிலுவையிலே தெய்வீகத்தை பார்க்க முடியவில்லை, அப்பத்திலே இறைவனையும் பார்க்க முடியவில்லை, மனுஷனையும் பார்க்க முடியவில்லை, ரெண்டையும் பார்க்க முடியவில்லைன்னு சொல்கிறார். என்ன கற்பனை இது? சிலுவையிலே கடவுளை பார்க்க முடியவில்லை, இந்த அப்பத்திலே கடவுளையும் பார்க்க முடியவில்லை, மனிதனையும் பார்க்க முடியலை. இங்கே கடவுளை பார்க்க முடியாதா? அதில் விசுவாசம் இருந்தால் பார்க்கலாம், அது கூட பூச முடியும். ஆனால் அவர் சொல்கிறார், இந்த ரெண்டிலும் சிலுவையிலும் அப்பத்திலும் நீர் இருக்கிறீர், இருக்கிறீர், இருக்கிறீர் என்பதை நான் உறுதியாக விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, எனது விசுவாசத்துக்கு ஒரு பரிசு கொடுக்க முடியுமா? இப்படி விசுவாசிக்கிறேன்னு ஆண்டவரே எனக்கு ஒரு பரிசு கொடுக்க மாட்டீரா என்று கேட்கிறார். என்ன பரிசு? நல்ல கள்ளனுக்கு மோட்சம் கொடுத்தது போல எனக்கும் ஒரு மோட்சத்தில் ஒரு இடம் கொடுன்னு கேட்குறார். என்ன அருமையான பாட்டு! இதை ஒரு லத்தீனில் பாடுறது, பெசன் நகரில் பாடியிருக்கிறேன், இன்னும் ஓரிரு இடங்களில் பாடியிருக்கிறேன். லத்தீனில் பாடு, டி ஸ்கேல புடிங்க, டி நடுவில் ஏன் க்ரோச் டி கொடுங்க. என் புரோச்சேலா தேவா சோலா தேயிதா, என் புரோச்சே லாத்தே பாத், லாத்தே பாத்தனா மறைச்சிக்கிட்டீங்க. என் புரோச்சேலா தேவா சோலா தேயிதா, ஆ
Ade glate pane me kumanita. Irandilon. Ambo tamen creden sakwe confiten. Adanan yetukonda confidence. Arivikiren. நற்கருணையில் நீர் இருக்கிறார் என்பதை ஏற்றுக்கொண்டு அறிவிக்கப் போகிறேன். ஆம்போ தாமென் க்ரேதென் ஆத்வே கான்ஃபிதென் பேதோ கோத் பேதிபி லாத்ரோ பேனிதே. இன்னொரு முறை பாடு, எல்லாம் கை குபிச்சிங்க. என் க்ரூசேலா தேவாத் சோலா தேயிதாஸ் Adik se molatet yetu manitas. Ambotamen credens atque confitens. Petokot petibit latro penite. நண்பாடு வாழ்வை அழிக்கும் வல்லவா தாழ்ந்த என்னுள்ள புகழ். நற்கருணை ஆண்டவரே, நாம் ஆராதிப்போம், வணங்குவோம், அன்பு செய்வோம். ஆமென்.